இப்போ நம்ம 4K Android TV box அன்பாக்ஸ் பண்ணிரலாம். இது வந்து Amazon-ல வாங்கியிருந்தேன். பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல தான் நமக்கு Android TV செட்டப் பாக்ஸ் வந்து இருக்கு. இதுதான் அந்த பாக்ஸ். இது மேலே பாத்தீங்க அப்படின்னா டிவி பாக்ஸ் அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து Android TV box அப்படின்றதையும் மல்டிமீடியா கேட்வே அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்டர்நெட் டிவி அப்படினு சொல்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து என்ன ஃபார்மட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கற விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா சின்னதா வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அடுத்தது பக்கத்துலயே நமக்கு வந்து Android TV செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேக்கிங்கும் நல்லா வந்து பண்ணிருக்காங்க. மேலே ஒரு கவர், அதற்குள்ள பாத்தீங்க அப்படினா நமக்கான செட்டப் பாக்ஸ் இருக்கு. Max Q Pro 5G அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழ 4K அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். பாக்குறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. எங்கேயும் வந்து மெட்டல் மாதிரியெல்லாம் தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போர்ட் அப்படின்றத வந்து பார்க்கலாம். யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் ரெண்டு ஏவி 3.5 mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு 3.5 mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 volts வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது எதற்காக அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. அதற்கீழே பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட்டுக்கான கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக இன்னொரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் நமக்கு வந்து சில போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன போர்ட் அப்படின்றத வந்து பார்த்தல. 3 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் வந்து 4 USB போர்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த போர்ட்டும் கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போது இந்த சின்ன பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட் வந்து ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் பாக்ஸை பவர் பண்ணுறதுக்காக நமக்கு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 volt அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 volt அவுட்புட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அடாப்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதனோட பில் குவாலிட்டியும் வந்து நார்மலாக தான் இருக்குது. நம்ம பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இதையும் சைடில் வச்சிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் வந்து ரொம்ப சின்னதாக வந்து கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு.